வணக்கம். இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு பொது தமிழ் என்ற பாடத்தில் நாம் ஐந்தாவது இயலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஐந்தாவது இயலில் மொத்தம் நான்கு தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஒன்று, நானா அதாவது தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் இவற்றின் வேறுபாடுகள் பற்றி பார்த்துள்ளோம். இப்போ கலைச்சொற்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது மூன்றாவது தலைப்பு கலைச்சொற்கள். ஒரு மொழியில் காலத்திற்கு ஏற்ப துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்காக உருவாக்கி பயன்படுத்தப்படும் சொற்களை கலைச்சொற்கள் என்கிறோம். கலைச்சொற்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த வார்த்தைகளை எழுதினாலே போதுமானது. ஒரு மொழி தன் வேர்ச்சொற்களை கொண்டு புதிய கலைச்சொற்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இவ்வாறு உருவாக்கி கொள்ளும் போது மொழி தன்னை புதுப்பித்து கொண்டு புதிய செழிப்பினை பெற்று மேலும் வளர்ச்சி பெறும். ஒன்றும் இல்லைங்க. அதாவது பல்வேறு மொழிகளில் பல்வேறு துறைகளில் புதிய சொற்கள் உருவாகும். அவற்றை தன்னுடைய மொழிகளுக்கு ஏற்ப தன்னுடைய மொழிகளினுடைய அடிச்சொற்களின் வேர்ச்சொற்களின் மொழிகளுக்கு ஏற்ப மூலச்சொற்கள் என்றுலாம் சொல்லலாம். இவற்றினுடைய தன்மைகளுக்கு ஏற்ப நாம் அந்த மொழிகளை பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய மொழி மேலும் நன்கு வளர்ச்சி பெற்றுக்கொண்டே வரும் என்று சொல்கின்றனர். இப்போ உதாரணமாக வெப்சைட், பிளாக் என்ற சொற்கள் உருவாயிருக்கு. இதை தமிழில் இணையம், வளைப்பு என்றெல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு மாற்றிக்கொண்டால் நம் தமிழ் மொழியும் அவ்வாறே உயர்ந்து கொண்டே வரும். கலைச்சொற்கள் பெரும்பாலும் காரணப்பெயர்களாகவே இருக்கும். நம் வாழ்வில் அன்றாடம் பயன்படுத்தப்படும் துறை சார்ந்த அறிவியல் சூழலுக்கு ஏற்ப கலைச்சொற்களை பயன்படுத்தி வருகிறோம். எடுத்துக்காட்டாக பார்ப்போம். கிளினிக் என்றால் மருத்துவமனை, பிளட் குரூப் என்றால் குருதி பிரிவு, எக்ஸ்ரே என்றால் ஊடுகதிர், கம்பவுண்டர் என்றால் மருந்தாளுநர், டச் ஸ்க்ரீன் என்றால் தொடுதிரை, ஸ்மார்ட் போன் என்றால் திறன்பேசி, வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம், யூடியூப் அப்படி என்றால் வலைஒலி, இன்ஸ்டாகிராம் படவரி, விசாட் அலாவி, மெசஞ்சர் பற்றியம், ட்விட்டர் கீச்சகம், ப்ளூடூத் ஊடலை, வைஃபை அருகலை, ஹாஸ்பாட் பகிரலை, ஆன்லைன் இயங்கலை, சார்ஜர் மின்னுக்கி, ஸ்மார்ட் கார்டு செறிவட்டை, செல்ஃபி தம்படம் சுயம்படம் இது போன்ற பல்வேறு மொழிகளுடைய வார்த்தைகளை நாம் நமது மொழிகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு கலைச்சொற்கள் வளர்ந்து கொண்டே வருகின்றன. கடைசியாக ஐந்தாவது இயலின் கடைசியாக பிறமை சொல் நீக்கி தமிழ் சொல் அறிதல். அதாவது பிறமொழியில் இருக்கின்ற வார்த்தைகளைக்கு ஏற்ப நாம் தமிழ் சொற்களை பயன்படுத்த வேண்டும். பாரசீக மொழியில் உள்ள மொழிகளை உள்ள வார்த்தைகளை பார்ப்போம். அதை எவ்வாறு தமிழ்படுத்தியுள்ளோம், எவ்வாறு நீக்கியுள்ளோம். ஜமக்கலம் என்று சொல்கிறோம். பாரசீக மொழியில் உள்ள வார்த்தைகளை சொல்கிறோம். ஜமக்கலம் விரிப்பு, ஜாமீன் நிலபுலம், மாலுமி நாவோயிட்டி, பஜார் கடைத்தெரு, மைதானம் திறந்த வெளி திடல், இது போன்ற வார்த்தைகளை நாம் தமிழில் பயன்படுத்தி இருக்கிறோம். அடுத்தது மராத்தி மொழியில் எவ்வாறு தமிழ் பயன்படுத்துகிறோம் என்று பாருங்கள். காகிதம் தாள், கில்லாடி கொடியோன், அபாண்டம் வீண் பழி கூற்று, அட்டவணை பொருட்குறிப்பு பட்டியல். இப்போ அட்டவணைன்னு சொல்கிறேன்னா அதற்கு தமிழில் பொருட்குறிப்பு பட்டியல், காகிதம் என்று சொன்னனா தமிழில் தாள் என்று மாற்றிருக்காங்க. கில்லாடி என்பது மராத்திய மொழி சொற்கள், இதை வந்து கொடியோன் என்று தமிழில் மாற்றிருக்கோம். பேட்டை இது மராத்தி மொழி சொல், இது தமிழில் புறநகர். மாணவர்களே, இந்த கலைச்சொல்லும் பிறமொழி சொல் நீக்கி தமிழ் சொல் அறிதல் இவை இரண்டும் உங்களுக்கு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டு உள்ளதன் காரணம் டிஎன்பிசி போலீஸ் அதாவது போன்ற கவர்மெண்ட் அரசாங்க வேலைக்கு கேட்கப்படுகின்ற வினாக்களாக அமைய பெறும். ஆகையால் இதை நன்கு கவனமாக கேட்டு படிங்கள். அடுத்தது அரபி
மொழியில் தமிழ் எவ்வாறு இருக்கு மாற்றிருக்காங்கன்னு பாருங்க. தகவல் என்றால் செய்தி. தகவல் என்பது அரபி மொழி சொல்லு, செய்தி என்பது நாம் தமிழ் சொல்லாக மாற்றிருக்கிறோம். வக்கீல் என்றால் வழக்கறிஞர். பாக்கி அப்படின்னா நிலுவை. மக்கர் அப்படின்னா இடைஞ்சல். மாமூல் என்றால் படையபடி, சாரி பழையபடி. மிட்டாய் என்றால் தீங்கட்டி. இவை போன்ற சொற்களாக நாம் அரபி மொழி சொற்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதுக்கு அடுத்தது போர்ச்சுகீசிய தமிழ். அலமாரி என்பது போர்ச்சுகீசிய சொல், அலமாரி. இதற்கு தமிழில் நெடும்பேழை. கிராம்பு என்பது போர்ச்சுகீசிய சொல், இதுக்கு தமிழில் இலவங்கம். சாவி என்பது போர்ச்சுகீசிய சொல், திறவுகோல் என்பது தமிழில் பயன்படுத்துகிறோம். ஜன்னல் என்பதற்கு பலகனி. மேஸ்திரி என்பவருக்கு தலைமை தொழிலன் என்று பெயர் மாற்றியுள்ளோம். இதுபோன்று போர்ச்சுகீசிய மொழியில் தமிழில் உள்ள வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கடுத்தது உருது மொழியில் எவ்வாறு தமிழ் பயன்படுத்தப்பட்டுள்ளன்னு பாருங்கள். பஞ்சாயத்து என்பது உருது மொழி சொல், இதற்கு ஐம்பேராயம் என்று மாற்றியுள்ளோம். பதில் என்பதற்கு விடை என்று மாற்றியுள்ளோம். பலே என்பதற்கு நன்று என்று தமிழில் குறிப்பிடப்பட்டுள்ளன. பேட்டி என்பதற்கு நேர்காணல் என்பது தமிழ் சொல். பைசா என்பதற்கு, பைசா என்பது உருது மொழி சொல், அதற்கு காசு என்று மாற்றியுள்ளோம். அசல் என்பதற்கு முதல் என்று பயன்படுத்தியுள்ளோம். இதெல்லாம் உருது மொழி சொற்களாக நாம் கையாளப்பட்டு வருகின்றோம். அதே உருது மொழியில் கச்சேரி அப்படின்னா அரங்கம் என்று சொல்லப்படுகின்றன. உருது மொழியில் கச்சேரி என்பது அரங்கத்தை குறிப்பிடப்படுவதாக அமையப்பெற்றுள்ளன. அதற்கு அடுத்தபடியாக குமஸ்தா அப்படின்னா எழுத்தாளர், எழுத்தர். கைது என்றால் தலை, கைதுனா தலை என்று சொல்லப்படுகிறது. உருது மொழியில் கு என்ற எழுத்து வந்திருந்தால் அதற்கு மகிழ்ச்சி என்று பொருளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதேபோல் அடுத்தது சமஸ்கிருத மொழியில், சமஸ்கிருத மொழியில் எவ்வாறெல்லாம் தமிழில் வந்து மாற்றப்பட்டுள்ளன என்று பார்ப்போம். அகங்காரம் என்றால் செருக்கு. அதிர்ஷ்டம் என்றால் நற்பேறு. அபிப்பிராயம் என்றால் கருத்து. அபூர்வம் என்றால் புதுமை. ஆனந்தம் என்றால் மகிழ்ச்சி. ஆராதனை என்றால் வழிபாடு. சபதம் என்றால் சூளுரை. தினசரி என்றால் நாள்தோறும். தைரியம் என்றால் துணிவு. பூஜை என்றால் வழிபாடு. இவ்வாறு பிறமொழி சொற்களை நீக்கி நாம் தமிழில் சொற்களை பயன்படுத்தி வருகிறோம். இப்போ இதே தொடராக கொடுத்திருந்து அதை நாம் தமிழில் எப்படி நீக்க வேண்டும் என்று பாருங்கள். நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசிர்வதித்தேன். இதை எப்படி நம்ம தமிழில் பண்ணணும்? நமஸ்காரம்னா வணக்கம், வணக்கம் என்று. சாஷ்டாங்கமாகனா நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை ஆசிர்வதித்தன் என்பதற்கு நாம் வாழ்த்தினேன் என்று பயன்படுத்தணும். அதுக்கடுத்தது சந்தியில் சகல ஜனங்களும் உபநியாசம் கேட்க திரண்டிருந்தனர் அப்படின்னு இருக்கு. இதில் சாரி தப்பாக உச்சரித்து விட்டேன். சன்னதியில் சகல ஜனங்களும் உபநியாசம் கேட்க திரண்டிருந்தார்கள் என்று பொருள். இதுக்கு பொருள் பாருங்கள், தமிழில் சன்னதினா கோயில். கோயில் வாசலில் எல்லா மக்களும் அருளுரை கேட்க திரண்டிருந்தார்கள் என்பது நாம் தமிழ்படுத்துகிறோம். மாணவர்களே, அப்போ எது பிறமொழி சொற்கள், எது தமிழ் சொற்கள் போன்றவற்றை நாம் அறிய வேண்டுமென்றால், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்ற தேவநாய பாவனர் அவர்கள் இதற்கென்றே ஆய்வு நடத்தி அவர் தமிழில் எந்தெந்த சொற்கள் உள்ளது என்பதை பற்றி நூலாக வெளியிட்டுள்ளார். மேலும் நீங்கள் மேல்நிலை வகுப்பில் அல்லது மேல்நிலை முதலாம் ஆண்டு மேல்நிலை, அதாவது மேல்நிலை வகுப்பில் உள்ள தமிழ் புத்தகத்தை நன்கு பார்த்தோம் என்றால் அதிலே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி மாணவர்களே. நாம் பொது தமிழில் நாடகம், சிறுகதை, அதாவது அடிப்படை தமிழின் அடிப்படை செய்திகள் பற்றியெல்லாம் பார்த்து முடித்துள்ளோம். வணக்கம்.